ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிப்பீட் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12:30 ஒரு க்ரியேட்டிவ் ஷீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எதுவும் ஷேப்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்மக்கிட்ட இருக்கிற பேக்ரவுண்ட்ஸை மெர்ஜ் பண்ணி ஒரு மேனிப்புலேஷன் ஒர்க் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன், நம்ம யூஸ் பண்ண போகிற பேக்ரவுண்ட் எல்லாமே டவுன்லோட் லிங்க் இருக்குது, அதை மறக்காமல் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஷாப் ஓபன் பண்ணிக்கிறேன், ஒரு நியூ ஷீட் கிரியேட் பண்ணிக்கோங்க. இன்ச்சஸ் மாற்றிட்டு வித்தில் 30, ஹைட்டில் 12, ரெசல்யூஷன் 300. ஓகே, இப்போ சென்டர் பாயிண்ட் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் பக்கத்தில் ஒரு இன்ச்சு செட் பண்ணிக்கோங்க, சைடில் 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஷீட் கிரியேட் பண்ணிட்டோம். நம்ம கொடுத்துருக்க அந்த டவுன்லோட் லிங்க்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோல்டர் வரும், அந்த ஃபோல்டருக்குள்ளே 2 பேக்ரவுண்ட் கொடுத்துருப்போம். பேக்ரவுண்ட் மேலே ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் வைத்து கொடுத்தா ஃபோட்டோஷாப்புக்குள்ளே இந்த பேக்ரவுண்டோட ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இமேஜில் போயிட்டு இமேஜ் சைஸ் கொடுத்தீங்கன்னா கீழே பாருங்கள் ரெசல்யூஷன் 72 இருக்குது, நம்ம 300 மாற்றிக்கலாம். இப்போ இந்த பேக்ரவுண்டை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம ஷீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். நான் இதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் இது இன்னொரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணுறது கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடும். லேயரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டூப்ளிகேட் வந்திருக்கு, இதை நான் அப்படியே இந்த பக்கம் ட்ராக் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஷார்ப்பாக இருக்குது. இந்த இடத்த நான் எரேஸ் பண்ண போகிறேன். எரேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நார்மலாக எரேஸ் டூல் எடுத்து எரேஸ் பண்ணலாம். நான் வந்து மாஸ்க் போட்டு எரேஸ் பண்ண போகிறேன். எரேஸ் டூல் எடுத்து எரேஸ் டூல் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஷார்ட்கட் இ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரேஸ் டூல் வந்துடும். இப்போ நான் எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இன்னொரு பேக்ரவுண்ட் இதில் ஆட் பண்ண போகிறோம். அதே ஃபோல்டருக்குள்ளே போங்க. இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்தீங்கனா இன்னொரு பேக்ரவுண்ட் இருக்கும். இந்த பேக்ரவுண்டை ஓப்பன் வித்து கொடுத்து ஃபோட்டோஷாப் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதோட ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இமேஜ் சைஸில் போயிடுங்க, ரெசல்யூஷன் 300. இந்த பேக்ரவுண்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம ஷீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஷீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு சைஸை அட்ஜஸ்ட் பண்ணி நான் எப்படி செட் பண்ணாலும் அதே மாதிரி நீங்களும் செட் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பாக இருக்கிற இந்த எட்ஜ் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணலாம். மாஸ்க் போட்டுக்கிறேன். மாஸ்க் போட்டு எரேஸ் டூல் எடுத்து நான் எரேஸ் பண்ணுறேன். இதை நான் இன்னொரு டூப்ளிகேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிட்டு இதை நான் வந்து ஆங்கிள் இந்த பக்கம் திருப்பிக்கலாம். நம்ம உள்ளே நீங்கள் கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் வந்துடும். ரைட் கிளிக் பண்ணுங்கள், உள்ளே வந்தீங்கன்னா ஃப்ளிப் ஹாரிசான்டல்னு இருக்கும். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஆங்கிள் திரும்பிடும். இப்போ நம்ம கரெக்டாக பேக்ரவுண்டை செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணக்கூடிய கப்பிள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்கள்கிட்ட என்ன கப்பிள் ஃபோட்டோ நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துக்கங்க. நான் சாம்பிளுக்கு 2 ஃபோட்டோ எடுத்துருக்கேன். நான் அதை ஓப்பன் பண்ணி ஃபோட்டோஷாப்க்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த ஃபோட்டோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம ஷீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். நான் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ரைட் சைடில் இன்னொரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடலாம். கப்பிள் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிட்டோம். இந்த நம்ம பின்னாடி யூஸ் பண்ணியிருக்க இந்த பேக்ரவுண்டை லைட்டாக நான் ப்ளர் பண்ண போகிறேன். ப்ளர் பண்ணுறதுக்கு ஃபில்டரில் போயிடுங்க. ப்ளர் ஆப்ஷனில் காஷன் ப்ளர், இதுக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ ப்ளர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 8 பாயிண்ட் கொடுக்குறேன். ரெண்டு பக்கமும் அதேமாதிரி நான் ப்ளர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரைட் சைடில் இருக்கிற இந்த ஒரு சிங்கிள் பிரைடு இந்த ஃபோட்டோவுக்கு மட்டும் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ரேம் மாதிரி ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ரெக்டாங்கிள் டூல் போகிறேன். கீபோர்டில் யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டூல் வரும். இது எடுத்து இப்படி ட்ராக் பண்ணுங்கள். ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபில் கலர் இருக்கும். நான் ஃபில் கலரை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டு ஸ்ட்ரோக்கில் போயிட்டு ஒயிட் கொடுத்துக்கிறேன். ஒயிட் கொடுத்துட்டு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதை நான்
எனக்கு இது ஓகே, நான் இதோட பொசிஷன் கொஞ்சம் திருப்ப போகிறேன். ஓகே, எனக்கு இது ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃப்ரேம் வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆகிற மாதிரி, ஒரு லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இதை ஒரு க்ளோ பண்ணுற மாதிரி பண்ணலாம். இதை நான் டூப்ளிகேட் பண்ண போகிறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போங்க, பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் க்ளோவ்னு இருக்கும், இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ளே கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் எல்லோ செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இதில் நான் என்ன வேல்யூ கொடுக்குறனோ அந்த வேல்யூவை நீங்கள் அப்படியே நோட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. ஒப்பாசிட்டி ஒரு 70 செட் பண்ணிக்கோங்க. சைஸில் 280 செட் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் இருக்கும், ரேஞ்சில் ஒரு 37 இப்போ ஓகே பண்ணிவிடுங்க. இதுதான் நமக்கு ஒரு க்ளோவிங் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு ஒரு லைட்டோட எஃபெக்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் நமக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் இந்த பொண்ணு மேலே படுற மாதிரி செட் பண்ணலாம். அதுக்கு நம்ம இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்துடுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்தீங்கன்னா இதில் ஹியூ சேச்சுவேஷன் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கலரிஸ்னு ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு சேச்சுவேஷன் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ரிஃப்ளெக்ஷன் என்ன கலரில் இருக்கோ அந்த கலரை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு சின்ன ஏரோ மார்க் மாதிரி இருக்கும், இது இன்வெர்ட் ஆப்ஷன். இதை கொடுத்துட்டிங்கன்னா, இதை கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ இன்வெர்ட் ஆகிடும். அதாவது நம்ம ஃபோட்டோவுக்கு மட்டுமே அந்த கலர் தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம கொடுத்த கலர் அந்த ஃபோட்டோவில் மட்டும் இருக்கும். இதை நீங்கள் அந்த மேலே படுற அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஒயிட் பாக்ஸ் மேலே செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட் ஆகிடுச்சு. ப்ரெஷ் டூல் எடுத்துக்கோங்க. ப்ரெஷ் டூல் எடுத்துகிட்டு ஒப்பாசிட்டியை வந்து ஒரு 50-60 அந்த மாதிரி கம்மி பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த எட்ஜில் மட்டும் ட்ரா பண்ணுங்கள். இந்த எட்ஜில் மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட ரிஃப்ளெக்ஷன் மேலே படுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்டு சூப்பராக வந்திருக்கு. இந்த லைட்டு மேலே படுற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. நம்ம இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த பக்கம் ஒரு சின்னதாக ஒரு டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபோல்டர்லேயே கொடுத்துருக்கோம். அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஓப்பன் வித்து கொடுத்து டெக்ஸ்ட்டு ஃபோல்டர் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம ஷீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இதோட கலரை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் இதோட இது எல்லா இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு பாக்ஸ் பண்ணிக்கிறேன், குரூப் பண்ணிக்கிறேன். குரூப் பண்ணிட்டு இதோட கலரை நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கலர் ஓவர்லே பிளெண்டிங் ஆப்ஷனில் போனீங்கன்னா கலர் ஓவர்லே இருக்கும். இதுக்குள்ளே போயிட்டு நான் ஒயிட்டு செட் பண்ணிக்கிறேன். இதோட சைஸை நான் அட்ஜஸ்ட் பண்ணி சின்னது பண்ணி செட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு நம்ம ஃபைனல் அவுட் வந்துட்டோம். இதுவே நம்ம ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு கலர் ப்ரீசெட்ஸ் ஒன்று ஆட் பண்ணலாம். கலர் லுக்கப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கலர் லுக்கப் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஏறுவாங்க. கலர் லுக்கப் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா நம்ம இந்த லுக்கப் எல்லாமே நம்ம ஃப்ரீயாக ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எனக்கு இது ஓகே. உங்களுக்கு இதில் நீங்கள் செட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த கலர் கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒவ்வொன்றா அதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டோன் மாறுறது தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு இது ஓகே, நான் இதை செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை செட் பண்ணிக்கிட்டேன்.
இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம பேக்ரவுண்டில் ஒரு நைட் மூடு இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம முன்னாடி ரிஃப்ளெக்ஷன் மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ ஒரு நைட் மூடு இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம இந்த பேக்ரவுண்டுக்கு மேலே தான் அந்த நைட் மூடு வர்ற மாதிரி செட் பண்ணலாம். நான் இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி லாஸ்ட் இந்த பேக்ரவுண்டு எங்கே வச்சுருக்குமோ அங்கே செலக்ட் பண்ணிக்கிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போங்க. கலர் லுக்கப் போனீங்கன்னா இதுக்குள்ளே நைட் ஃப்ரம் டேன்னு ஒரு ப்ரீசெட் இருக்கும். நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள், இதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதோட ஒப்பாசிட்டி ஒரு 24 செட் பண்ணிக்கோங்க. இதோட ஒப்பாசிட்டி ஒரு 24 செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரிசல்ட் நல்லாயிருக்கும். நான் ஒரு கலர் பேலன்ஸ் ஒன்று ஆட் பண்ண போகிறேன், லைட்டாக கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அந்த பேக்ரவுண்டுக்கு. இப்போ நான் இதுக்கப்புறம் நான் ஒரு ஃபோட்டோ கலர் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போனீங்கன்னா ஃபோட்டோ ஃபில்டர் இருக்கும், இதுக்குள்ளே போயிட்டு நான் ஒரு சின்னதாக ஒரு கலர் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எனக்கு அந்த டோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஈவனாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம கீழே ஃபுல்லாக ஒரு ஷேடோ மாதிரி பண்ணலாம். கீழே எப்படின்னா நம்ம லைட்டிங் வந்து மேலே இருக்கிற மாதிரி கீழே லைட்டாக ஒரு பிளாக் ஷேட் மாதிரி கொடுக்கலாம். அது கொடுக்குறதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் லேயர் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போயிட்டிங்கன்னா மேலே கிரேடியண்ட் இருக்கும். கிரேடியண்ட்டில் நீங்கள் சிங்கிள் கலரில் பிளாக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்படியே ஓகே பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா இந்த கிரேடியண்ட்டில் பக்கத்தில் ஒரு மாஸ்க் லேயர் இருக்கும் ஒயிட்டில், அதை செலக்ட் பண்ணிட்டு எரேஸ் டூல் எடுத்துக்கோங்க. எரேஸ் டூல் எடுத்துகிட்டு நீங்கள் மேலே மட்டும் எரேஸ் பண்ணிக்கோங்க. மேலே மட்டும் எரேஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க்காக இருக்கும். லைட்டாக நான் ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபைனல் அவுட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஒரே ஒரு லைட் மட்டும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த லைட் நம்ம ஃபோல்டர் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்க அந்த ஃபோல்டர்லேயே இருக்குது. அந்த லைட்டையும் ஓப்பன் வித்து கொடுத்து ஃபோட்டோஷாப் எடுத்துகிட்டு வந்துடலாம். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நான் நம்ம ஷீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இதோட சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போது பிளண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்க்ரீனில் போட்டுக்கோங்க. ஸ்க்ரீனில் போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு சின்னதாக லெவல்ஸ் ஒரு லேயர் ஒன்று போட்டு லைட்டாக நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் அவுட்டு இதுதான், ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. ஒரு க்ளோவிங் எஃபெக்டோட நமக்கு ஒரு அவுட்புட்டு சூப்பராக கிடச்சிருக்கு. நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய உங்கள்கிட்ட இருக்கிற கப்பிள்ஸ் ஃபோட்டோவையும் உங்கள்கிட்ட இருக்கிற கிளைண்ட் ஃபோட்டோஸும் சூப்பராக ஒர்க் பண்ணுங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு. டிசைனிங்கில் பார்க்குறத விட பிரிண்ட் வந்ததுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்ன கண்டென்ட் வேணுன்றதே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அந்த மாதிரி மேக் பண்ணலாம். தேங்க்யூ.